அமைந்த பாரி முனை. என்ன பொருத்தம் இந்த பொருத்தம் என்பது போல் இன்றைக்கு பேசப்படுகிற நாயகி ஔவையார். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரியார் குறிப்பிட்டார், இந்த ஔவையார் கட்டுரை நக்கீரன் இதழிலே நடுப்பக்கத்திலே வெளிவரும் புதன்கிழமை என்று சொன்னார். ஔவையை நக்கீரன் போற்றாமல் வேறு யார் போற்ற முடியும்? பெருமக்களி ஒரு அருமையான அந்த ஔவையிலே மூதறிஞர் ஔவை நடராசன் ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் நேற்று தொலைபேசியிலே கவிப்பேரரசு அவர்களோடு பேசுகிறபோது சொன்னேன், கவிப்பேரரசு அவர்களே என்னுடைய உரையை இப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். ஒன்று, நண்பர்களே, தமிழ் ஆற்றுப்படை இதுவரை, இரண்டாவது தமிழ் ஆற்றுப்படை இன்று, மூன்றாவது தமிழ் ஆற்றுப்படை இனி. இந்த மூன்று கோணங்களிலே பார்க்கிற பொழுதுதான் தொகுத்து வழங்கிய அருமை சகோதரியார் சொன்னது போல ஈழத்து பேரறிஞர் கா சிவத்தம்பி அவர்கள் சொல்லுவார்கள், புதுவை புத்தரை பற்றி சொல்கிற பொழுது, கம்பனை நீக்கிய காப்பிய வரலாறு எப்படி கருத்தற்றதோ புதுவை புத்தரை நீக்கிய சிறுகதை வரலாறு அப்படி கருத்தற்றது என்று சொல்லுவார். நான் உங்களை சேர்த்து சொல்ல விளைகிறேன், கம்பனை நீக்கிய காப்பிய வரலாறு கருத்தற்றது என்பதைப் போல, புதுவை புத்தரை நீக்கிய சிறுகதை வரலாறு கருத்தற்றது என்பது போல, கவிப்பேரரசை நீக்கிய 21ஆம் நூற்றாண்டு தமிழ் ஆய்வு வரலாறு கருத்தற்றதாக இருக்கும். நான் நினைத்து பார்க்கிறேன், தொல்காப்பியர்களே தொடங்கி கொஞ்சம் மாறுதலாக எண்ணி பார்க்கிறேன். அதற்கு முன்பாக கபிலன் அவர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விடுகிறேன். அவர் சொன்னார், ஆவணப்படமாக இருந்தது ஆக்ஷன் படமாக மாறிடுச்சு. திருத்திக் கொள்ளுங்கள் கபிலன் அவர்களே, ஆவணப்படம் அந்த ஆக்ஷன் படத்தை தாண்டி முன்மாதிரி படமாக இந்த ஆய்வு கட்டுரை அமைகிறது. மாடல் வில்லேஜ் என்று குன்றக்குடியை குறிப்பிடுவது போல இந்த தமிழ் ஆற்றுப்படை என்ற பெயர், பத்து பாட்டிலே 5 ஆற்றுப்படைகள் உண்டு என்று இலக்கிய வரலாற்றிலே படித்திருக்கிறோம். 6 என்று சொன்னால் வழி, படை என்று சொன்னால் செலுத்துதல் படுத்துதல். இந்த தமிழ் ஆற்றுப்படை என்ற பெயரீடு எவ்வளவு பொருத்தமானது என்று சொன்னால், இந்த 21 கட்டுரைகள் தமிழை நோக்கி வாசகரை ஆற்றுப்படுத்துகின்றன, இலக்கிய ஆதரவை ஆற்றுப்படுத்துகின்றன. அதனால் தமிழ் ஆற்றுப்படை. தொல்காப்பி நேற்று முழுக்க ஒரு பயிற்சி தான். தொல்காப்பியர், கபிலர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள், திருமூலர், அப்பர், ஆண்டாள், கம்பர், ஜெயகுண்டார், வள்ளலார், 10 காலவரிசைப்படி. பிறகு அடுத்த 11 என்று பார்க்கிற பொழுது 2-2 எண்ணி பார்க்கிறேன். கவிஞர் என்று சொன்னால் பாரதி, பாரதிதாசன், அப்துல் ரஹ்மான். உரைநடை ஆசிரியர் என்று சொன்னால் உவே சாங்காத ஐயர், மறைமலை அடிகள். புனைவதி ஆசிரியர் என்று சொன்னால் புதுமை பித்தன், ஜெயகாந்தன். கடைசியாக கலைஞரும் அதே போல கால்டுவெல் அவர்கள். இப்படி எண்ணி பார்க்கிற பொழுது 21 ஆளுநர்களை முடித்த அந்த செய்வினை முடித்த செம்மன் உள்ளத்தோடு, அதில் 2 விட்டுருக்கேன், உவேசா, மறைமலை அடிகள். நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரு தமிழ் ஆசிரியராக இந்த தமிழ் ஆற்றுப்படைக்கு இவர் எப்படி பொருளை தேர்வு செய்கிறார், அதான் ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, தொல்காப்பியம் என்று சொன்னால் எழுத்துக்கு சொல்லுக்கு இலக்கணம் என்ற மொழி இருக்கிறது. பொருளுக்கு வாழ்க்கைக்கு இலக்கணம் என்ற ஒரே மொழி உலக மொழிகளிலே தமிழ் மொழி ஒன்றுதான். அதனால் தொல்காப்பியத்தை எடுத்தார். அதே போல சங்க இலக்கியம் என்று சொன்னால் கபிலன் 2381 பாடல்கள், 473 புலவர்கள், அல்லது 235 புலவர்களை பாடி முதலிடத்தில் இருப்பவர் கபிலர். அதனால கபிலரை தேர்வு செய்தார். அதற்கு பிறகு திருவள்ளுவர் என்று சொன்னால் உலக பொதுமறையை தந்த அந்த பெருமகனார், அதனால் திருவள்ளுவர். தமிழுக்கு முதல் காப்பியத்தை தந்த பெருமகனார், அதனால் இளங்கோவடிகள்.
உடலாளப்படையை தாங்கி எங்களுடன் பணி செய்து கிடப்பதே என்று இருந்த அந்த ஆளுமை அப்பர் ஆண்டாள், தமிழை ஆண்டாள் என்று சொல்லப்பட்ட பெருமாட்டி ஆண்டாள், கவி சக்கரவர்த்தி என்று சொன்னால் கம்பர், பரணிக்கோர் ஜெயமுண்டான் என்று சொன்னால் ஜெயமுண்டான், வள்ளலார் என்று சொன்னால் இந்த நிறுவனத்தை உருவாக்கிய ஆளுமை என்று சொன்னால் அந்த சமய துறவியிலே புரட்சி துறவி வள்ளலார். எண்ணி பாருங்கள் எப்படி அவர் தேர்வு செய்கிறார். அந்த முதல் பத்தையும் காலவரிசைப்படி பார்க்கிற பொழுது அவர் தமிழாட்சி படைக்கு எழுக்கிற அந்த பொருள் எவ்வளவு முக்கியமானது. அடுத்த 11 என்று பார்க்கிற பொழுது நான் எண்ணி பார்க்கிறேன் கண்ணதாசன் என்று சொன்னால் எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. எப்படி அந்த தமிழாட்சி படைவை பெருக் கொடுக்கிறார் பார்க்க. ஒரு தமிழாசிரியராக இருந்தால், தமிழ் பயிற்சி மாணவராக இருந்தால் கண்ணதாசன் என்று சொல்லுவோம். கவிப்பேரரசு வைரமுத்து சொல்கிறார் பட்டறிவு பாவலன். எப்படி சொல்லுகிறார் என்று கம்பன் என்று சொல்லுவோம். இவர் சொல்கிறார் தமிழுக்கு புனை பெயர் கம்பன். நாம் வள்ளலார் என்று சொல்லுவோம். அவர் சொல்கிறார் வெள்ளை வெளிச்சம். வள்ளுவர் முதற்றே அறிவு. திருக்குறளை சொல்கிற பொழுது வள்ளுவர் முதற்றே அறிவு என்று சொன்னால் நான் எண்ணி பார்க்க இன்றைக்கு ஔவையாரை என்ன பெயர் சொல்லி படிக்க இருக்கிறார் என்று நேற்றிலே இருந்து எண்ணி பார்க்கிறேன். ஆதிமகள் என்று சொல்லுவாரா, தமிழ் மகள் என்று சொல்லுவாரா, தமிழ் மூதாட்டி என்று சொல்லுவாரா. ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அவையை பற்றி முதல் முறையாக சங்க இலக்கியத்திலே வாழ்ந்த பெண்பாற்புலவர்கள் 41 என்று அறிவியல் கண்டுபிடிப்பை போல அறிவித்த ஒரே பெருமகளார் நம்முடைய அவை துறை நம்முடைய அவையினர் சொல்லுவார். எப்படி அந்த தமிழாற்று படைக்கு தலைப்படுகிறார் என்று பார்க்கிற பொழுது பெருமக்களை தமிழாற்று படைக்கு உரிய அந்த பாடுபொருளை எப்படி தேர்வு செய்கிறார். பட்டுக்கோட்டை என்பதை கலப்பை எழுதிய கவிதை. செங்கொடி கவிஞன் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை அப்துல் ரஹ்மான். அதற்கு பிறகு வருகிற பொழுது இங்கே எப்படி எழுதுகிறார் என்று பாருங்கள். ஊவேசா என்று சொன்னால் இன்றைக்கு இவளுக்கு நினைவுக்கு வருகிறது. ஊவேசாவுக்கு தமிழ் தாத்தா என்று சொன்னது கல்கி. அவள் 80 அந்த ஒரு பெயரை சொல்லுகிறார். அதற்கு அவர் 3 காரணங்களை காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா கல்கிக்கு தமிழ் தாத்தா என்று சொல்லுகிறேன். மகா மகோபாத்யா என்று சொல்லி பாருங்கள், தாட்சிணாய கலாநிதி என்று சொல்லி பாருங்கள், வாய்ப்பு வழங்காது. தமிழ் தாத்தா என்று சொன்னால் தமிழ் பாட்டி அப்ப இருக்கிறாள். தமிழ் தாத்தா ஊவேசா. முதல் காரணம். 2 காரணம் சொல்லுகிறார் கல்கி. அந்த தமிழ் அன்னையே கல்கியை பார்த்து ஊவேசாவை பார்த்து சொல்லுகிறாளாம் தமிழுக்கு தா தா என்று கேட்பதனால் தமிழ் தாத்தா. 3 காரணம் மிக முக்கியமானது. இன்றைக்கு சூழ்நிலையிலே தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாதா வேண்டும், அது தமிழ் தாத்தாவாக இருக்க வேண்டும். அதனால் தமிழ் தாத்தா ஊவேசா. மறைமலைகள் புதுமை பித்தன் சிறுகதை சித்தன் புதுமை பித்தனை பற்றி சொல்கிற பொழுது நம்முடைய கவிப்பேரரசு அவர்கள் சொற்களை ஆளுகிற திறன் இருக்குது அல்லவா, அதன் முக்கியமானது. நான் என்னுடைய ஆய்வு மாணவர்களுக்கு சொன்னேன் நீ ஒரு ஆய்வுப்பொருளை தேர்வு செய்கிற பொழுது அவர் சொன்னார்கள் ஒரு கட்டுரை எழுதுவதற்கு 3 மெனக்கெடுவது போல. நீங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஒரு காலத்திலே லாங்குவேஜ் ஸ்டைல். ஆனால் நண்பர்களே இன்றைக்கு மொழி ஆளுமை கமாண்ட். மொழியை எப்படி ஆளுகிறார் என்று சொன்னால் அது மிக முக்கியமானது. நம்முடைய கவிப்பேரரசர்கள் சொல்லுகிறார்கள் நான் எப்படி மொழியை ஆளுகிறேன் என்று சொன்னால் சங்க இலக்கியங்களைப் போல தொங்கு சதையற்ற சொற்கள், கம்பனைப் போல வீர உணர்ச்சி மிகுந்த விசாலமான சொற்கள், பழமொழிகளைப் போல நெத்தி அடியாக சொல்லுகிற சொற்கள், இந்த 3 சேர்த்து சொல்லுகிறேன். அதுதான் என்னுடைய மொழி. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள், இங்கே பெருமக்கள் எல்லாம் விற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆங்கிலத்தை சொல்வார் ரெலவென்ஸ்,
சார், 21ஆம் நூற்றாண்டுக்கு என்ன செய்தி? தமிழ் ஆட்சிப்படை எப்படி முதன்மை பெறுகிறது என்று சொன்னால், நண்பர்களே, தமிழ் ஆட்சிப்படையிலே எழுதப்படுகிற கட்டுரைகள் ஏன் முதன்மை பெறுகின்றன என்று சொன்னால், இன்றைய தலைமுறைக்கு, கணினி தமிழுக்கு, வருங்கால இளைஞர்களுக்கு செய்தி சொல்லுகிறார். ரொம்ப முக்கியம். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கழிவா வெட்டு என்ற அந்த திருக்குறளை பல முறை படித்திருக்கிறோம், பல முறைகளை படித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய கவிப்பேரசவர் சொல்லுகிறார்கள், ஏன் அங்கே வள்ளுவர் உடுக்கை என்ற சொல்லை போட்டிருக்கிறார் தெரியுமா? அந்த ஆடையை குறிக்கின்ற 9 சொற்களை பட்டியலிடுகிறார். வேட்டி போடலாம், புடவை போடலாம், ஆடை போடலாம், துகில் போடலாம், கவியினும் கவிபீடம் போடலாம் என்று சொல்லி 9 சொற்களை சொல்லிவிட்டு ஏன் உடுக்கை என்று சொல்லி வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்று சொன்னால், அங்கேதான் வள்ளுவர் நிற்கிறார். உடுத்தல் என்பது பண்பாடு, உடை என்பது நாகரிகம். நாகரிகம் மாறும், பண்பாடு மாறாது. அதனால் தான் வள்ளுவர் பெருந்தகை உடுக்கை என்று சொல்லை கையாண்டிருக்கிறார் என்று சொன்னால், மாறாத பண்பாட்டை தருகிற அந்த சொல்லை கையாண்டு எப்படி வள்ளுவர் தனித்து நிற்கிறார் என்பதை சுட்டி காண்பித்திருக்கிறார். இதுதான் இன்றைய இளைய தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். கருமூலர் கண்ட திருமூலர், கருமூலம் கண்ட திருமூலர், திருமூலரை சொல்லுகிற பொழுது, பெருமக்களே, தமிழக்கம் படித்த மாணவர்களுக்கு தெரியும் நிலையாமை என்று சொல்லியிருக்கிறார்கள். இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை தகர்த்து, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்பதை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மாற்றியதைப் போல, காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்து வையடா, நோயும் நொடியும் வராமல் காத்து 100 ஆண்டு உய்யடா. இதை நம்முடைய கவிப்பேரசவர் சொல்லுகிறார்கள். திருமூலர் எங்கே தனித்து நிற்கிறார் என்று சொன்னால், உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் என்று உடம்புக்கு ஒரு ஆறு விதி சேர்த்து, உயிருக்கு ஒரு ஆறு விதி சேர்த்து, உயிரார் உடம்பினை உண்ணம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பிலுள்ளே ஒரு பொருள் கண்டேன் என்று சொல்லி அந்த ஒரு பாடலை எடுத்து காட்டி, உடம்பு என்று சொன்னார் அது இழிவானது என்று சொன்னார், நிலையில்லாதது என்று சொன்னால், தமிழன் மெய் என்று சொல்ல கையாண்டிருப்பானா எண்ணி பாருங்கள். திருமூலரை பற்றி எழுதுகிற பொழுது அந்த கருமூலம் கண்ட திருமூலர்களே அவர் சொல்லுகிறார், போகிற போக்கிலே அந்த எனக்கு தெரிந்த வரையில் அவர் சொல்லுகிறார், தமிழ் பரப்பிலே ஒரு கலகக்காரர் ஒரு போராடி என்று சொன்னால், அந்த மாயாபாவத்தை தூக்கி எறிந்து உருளாம் கூடி ஒலிக்காடிவிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியம் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நிலை பொழிந்தார்கள் என்றால் போகிற போக்கிலே மரணத்தை. நீங்கள் கவிப்பேரரசை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முறை வாசித்தால் போதாது, பல முறை வாசித்தால்தான் அந்த அருமை, அந்த எளிமை, அந்த அழகு. மரணத்தை கூட எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், கவியரசு தாகூர் சொன்னது போல, வாழ்வின் நிறைவு வாழ்க்கையும் மரணமும் பேசிக் கொண்டன. வாழ்க்கை சொன்னதான், என்னை எல்லோரும் நேசிக்கிறார்கள், உன்னை வெறுக்கிறார்கள், என்ன காரணம் என்று கேட்டதா? உடனே அந்த வாழ்க்கை கட்டு கேள்விக்கு மரணம் சொன்னதாம், எப்போதோ பயின்றது என் நினைவுக்கு வருகிறது என்று பதிவு செய்கிறார். நீ ஒரு கசப்பான உண்மை, நான் ஒரு இனிப்பான பொய். நீங்கள் எண்ணிப்பார்கள், அப்படி ஒரு திருக்குறளை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு திருமூலரை பற்றி சொல்லுகிற பொழுது, இளகுறைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்றைய இளைய தலைமுறை நன்றாக நினைவிட கொள்ள வேண்டும் நண்பர்களே, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், அடுத்த வயது ரொம்ப முக்கியம், இங்குள்ளவர்கள் உண்டாதல் கண்டே என்பது முக்கியம். இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை பல முறை படித்திருக்கிறோம், பாடம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் பீடு அன்று என்பதற்கு கவிப்பேரரசு அவர்கள் இதுவரை யாரும் சொல்லாத நுட்பமான விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். காமம் கூட்டு காமனை தொழுதால், சூரிய குண்டம் சோபகுண்டம் தொழுது காமங்களை தொழுதால்
நல்லபடி நடக்கும், கணவன் வருவார் என்று சொன்னால், ஏன் பீடு என்று சொல்லி கண்ணை கையாண்டார் என்று சொன்னால் ரெண்டு காரணத்தை காண்பிக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? ஏன் பீடு என்று சொன்னால், தெய்வம் தடால் தொழுதன் தெளிவது பழைய இவள் ஒரு காமன் என்றால் கூட ஆண்டானே, கணவனுக்காக இன்னொரு ஆணை தொடலாமா? அதனால் பீடு என்று சொன்னார். ஒரு காரணம். அதற்கு பிறகு இன்னொரு காரணம் ரொம்ப முக்கியம். காமன் சிவனால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. குற்றமே புரியாத ஒருவனுக்காக அந்த குற்றம் புரிந்த ஒருவனை வழிபடலாமா என்று சொன்னால், இதுவரைக்கும் எந்த உரையாசிரியரும் சொல்லாத விளக்கத்தை நம்முடைய கலைப்பேரரசர்கள் சொல்லி இருக்கிறார்கள். படிக்கிற போதுதான் தெரியும். நீங்கள் எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார் பட்டறிவு அந்த பாவல்களை சொல்லுகிற பொழுது, அந்த மூன்று திரைப்படங்களை சொல்லி, மனோகராவை சொல்லி, மகாதேவியை சொல்லி, நாடோடி மன்னனை சொல்லி, கண்ணதாசனை இதுவரைக்கும் கவிஞராக பார்த்திருக்கிறோம், திரைப்பட பாடலாசிரியராக பார்த்திருக்கிறோம். அவர் மிகச்சிறந்த திரைப்பட வசனகர்த்தா என்பதை பார்க்க தவறியிருக்கிறோம். அழைந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி சொல்லுகிறார். அத்தான் இந்த சத்தான வார்த்தையை கேட்டு சத்தான் கருணாகரன் சொல்றார். மூட்டை தூக்குகிற அந்த தொழிலாளிகளுக்கு, விறகு சுமக்கிற தொழிலாளிகளுக்கு மக்கள் திலகத்தை தேவதூதராக கொண்டு போய் சேர்த்தது எது என்று சொன்னால் கவிஞர் கண்ணதாசனுடைய வசனம் என்று பதிவு செய்திருக்கிறார். ஒரு படைப்பாளியை அணுகுகிற பொழுது நான் நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய கருத்தை பேராசிரியர் பிறந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தை ஆண்ட பெருமக்கள் முடியுடைய மூவேந்தரை போல மூன்று, ஒன்று தேய்ப்போம் மீனாட்சி சுந்தரனார், இரண்டாவது மு வரதராஜனார், மூன்றாவது வாசப்ப மாணிக்கனார். தேய்ப்போமி என்று சொன்னால் ஆழம், டெப்த். மூவா என்று சொன்னால் தெளிவு, கிளாரிட்டி. வாசுப மாணிக்கனார் சொன்னால் புதுமை, நாவத்தி. இந்த மூன்றினுடைய கூட்டுக்கடிதான் கவிப்பேரரசு வைரமுத்து என்பது என்னுடைய கருத்து. இதுவரைக்கும் யாரும் சொல்லல தேப்போமிதான் சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று சொன்னார். யாரும் பகுத்தெழுதவில்லை. மூவாதா மூன்று தலைப்புகளிலே தமிழன், கலைஞன், அரபோ என்று மூன்று தலைப்புகளிலே முத்தாய்ப்பாக எழுதினார். வாசுபாதான் எந்த சிலம்பு அந்த காப்பியத்திற்கு அந்த பெயர் வருவதற்கு காரணம் என்று புதிதாக ஆராய்ந்தார். அவர் சொல்லுகிறார், சிலப்பதிகாரத்தை எப்படி மாணவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால், நண்பர்களே, தமிழன் என்ற அடையாளத்தை முதல் முதலாக, தமிழ்நாடு என்ற சொல்லாட்சியை முதன் முதலாக கையாண்ட புலவன் என்று சொன்னால் இளங்கோடிகள். ஒரு பல்லவியை போல, அனுபல்லவியை போல, ஒரு சரணத்தை போல, ஆயிரம் திரைப்பாடல்களுக்கு எழுதிய அணிந்துரைகளை முன்னுரைகளே கவிப்பேரரசு குறிப்பிடுவார். ஒரு பல்லவியை எழுதுவதற்கு எவ்வளவு உழைக்கிறனோ அது போல ஒவ்வொரு பாடலுக்கும் நான் உழைக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் முக்கியமானது. அந்த உழைப்பு உலகம் என்று கவிதையை அந்த செயலை தொடங்கியது போதும். இனிமேல் நாம் இலக்கியத்தை எப்படி தொடங்க வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு என்று தொடங்க வேண்டும். ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, ஒரு முடிப்பு என்று சொன்னால் தமிழ் ஆற்றுப்படையை நீங்கள் எப்படி ரசிக்க வேண்டும் என்று சொன்னால், கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு ஹைக்கு கவிதையை போற போக்குல வேகமா சொல்லக்கூடாது. கொடி கொடுத்தீர், குண்டு ஊசி தந்தீர், சட்டை சொல்லக்கூடாது. கொடி கொடுத்தீர், குண்டு ஊசி தந்தீர், சட்டை செவத்துல அதிகமா கேட்குங்களா? தமிழ் ஆற்றுப்படையை நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி எடுப்பு இருக்கிறது, எப்படி தொடுப்பு இருக்கிறது, எப்படி முடிப்பு இருக்கிறது என்று சொன்னால், அந்த தமிழை மறக்காத துறவி என்ற இளங்கோடிகளை பற்றிய கட்டுரை எப்படி முடிக்கிறார் என்று சொன்னால், ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும், தமிழ் போற்றுதும், தமிழரை போற்றுதும், தமிழகம் போற்றுதும் முடிக்கிறார். இது இதுவரை என்று அவையார் ஔவையாருடைய பெயரை புகழை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் பிறந்தவே ஔவை நடராசன் ஒரே வார்த்தையில் சொல்லுவார், ஔவையார் என்ற திருப்பெயரை அறியாதார் அறியாதார்கள்.
நீ அப்பையுடைய புகழை எங்க தெரிஞ்சிருந்தா, அமெரிக்காவுக்கு போன நானும் மனைவியும் அமெரிக்காவில் மிச்சிகன் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் கூடத்தில் எழுதி போட்டிருந்தது, வாட் யூ ஹவ் லேர்ன்ட் இஸ் லைக் எ ஹேர் ஃபுல் ஆஃப் வெத், வாட் யூ ஹவ் லேர்ன்ட் இஸ் லைக் லேர்ன் லைக் த ஹோல் வேர்ல்டு. வேகமாக படித்தார். இது யாரோ எங்கே கேட்ட குரல் மாதிரி இருக்க, நம்ம அவசரப்படுத்தி விடுமா? நம்ம கிழவி சொன்னது சுற்றுலா இவ்வளோ இருக்குன்னு நினச்சா, வாட் யூ ஹவ் லேர்ன்ட் இஸ் லைக் எ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் எர்த், வாட் யூ ஹவ் லேர்ன்ட் இஸ் லைக் லைக் த ஹோல் வேர்ல்டு என்று சொன்னால், நண்பர்களே, கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு என்பதுதான் அமெரிக்க மாநிலத்தில் எழுதப்படப்பட்டிருக்குன்னு சொன்னால், நம்ம கிழவி பாஸ்போர்ட் வாங்காமல் விசா வாங்காமல் அமெரிக்காவுக்கு போயிட்டான். பாரதியார் எல்லாம் தான் சொல்லுவாரா, தமிழ்நாட்டின் மற்ற செல்வங்களை எல்லாம் இழந்துவிட பிரியமா, அப்பையின் நூல்களை இழந்துவிட பிரியமா என்று யாரேனும் நம்மிடம் கேட்டார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மற்ற செல்வங்களை இழந்தாலும் பறிகொடுக்க நேர்த்தாலும் ஒன்றும் இல்லை, அப்பை பிராட்டியின் நூல்களை இழந்தால் அது மீட்டும் சமைத்துக் கொள்ள முடியாத தனிப்பெரும் செல்வம். இன்றைக்கு நம்முடைய கவிப்பேரரசர்கள் எதை சொல்ல போகிறார், உங்களைப் போலவே நான் ஆர்வமாக இருக்கிறேன். அவையார் ஒருவரா, இருவரா, அறுவரா? அவை என்று சொல்லும் பொருள் என்ன? எனக்கு என்னென்னா, நீண்ட கால ஆசிரியர் அனுபவத்திலே சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் எளிதாக இருந்தால் ஆன்சர் பேப்பர் எழுத ரொம்ப கடினம். அவையை பற்றி 20 நூல்களுக்கு மேல் வந்திருக்கின்றன. ஆனால் கவிப்பேரரசர்கள் அவருக்கே உரிய முறையிலே அவையை பற்றி பேச இருக்கிறார். அந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட் என்று சொல்வார். எனக்கு தெரிய என்னுடைய அனுபவத்திலே பேரறிஞர் அண்ணாவும் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளையும் கம்பராமாயணம் பற்றி வாதாடிய பொழுது எவ்வளவு கூட்டம் கூடியதோ அத்தனை கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவதாக, தமிழ் ஆய்வுலகத்தின் சார்பிலே ஒரு வேண்டுகோள். ஆண்டாள் அவை பெருமாட்டி 21 பேரில், இது இன்றைக்கு 22. நீங்கள் இன்னமும் ஆய்வுலகம் உங்களும் நிறைய எதிர்பார்க்கிறது. எத்தனை பேர் காரைக்கால் அம்மையை பற்றி, ராஜன் கிருஷ்ணனை பற்றி, மாயூரம் வேதநாதரை பற்றி, கல்கியை பற்றி, தமிழ் தந்தர் திருவிக்காவை பற்றி என்று நீங்கள் தமிழ் ஆற்றுப்படையிலே எழுதுவதற்கு நிறைய காலங்கள் காத்திருக்கின்றன. நீங்கள் எழுதுங்கள், நாங்கள் படியுங்கள். ஒன்று சொல்லி அவை முடியாலே நிறைவு செய்கிறேன். தமிழ் ஆற்றுப்படை கட்டுரை எப்படி என்று சொன்னால், தினமும் 8 தேர்களை செய்யக்கூடிய தச்சன், வைகள் 8 தேர் செய்யும் தச்சன் ஒரு மாதம் முழுவதும் முயன்று ஒரு தேர்காலை செய்தால் எப்படி இருக்குமோ அது போல என்று சொன்னால், தமிழ் ஆற்றுப்படையின் அத்தனை கட்டுரைகளும் வைகள் என் தேர் செய்யும் தச்சன் அந்த ஒரு நாள் அல்ல ஒரு திங்கள் முடிந்த தேர்காலை போல என்று சொல்லி வாடிய சந்தமிழ், வாழ்கிற தமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு, வாடிய வைரமுத்துடைய தமிழ்ப்படி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.